ஹாய் காய்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரிஷ்காங்கிற ஒரு பையனை பற்றி தான். இதோ இந்த பிக்கில் இருக்கவங்க அந்த பையன். இது ஆக்சுவலாக வந்து ஒரு 7-8 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது தான், அதுக்கு மேலேயே நடந்தது தான். பட் இதை பற்றி அவ்வளோவா யாருமே வீடியோஸ் போட்டது கிடையாது. ஸோ தமிழில் நான் போடுறேன். நிறையா பேருக்கு அதர் பிளானெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. ஸோ மார்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள். அந்த பையன்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நீ அந்த பிளானட் மார்ஸாக போய் வர அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த பையனும் வரைஞ்சிருக்கான். ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஒரிஸ்கா வீடியோ போய் பார்த்தா நல்லாவே தெரியும், கிளியராக வரைஞ்சிருப்பான். அவன் சொன்னான்னா, என்னால் எக்ஸாக்டாக வரைய முடியல, பட் எனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதை நான் வரைகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான், சொல்லி வரைஞ்சி காட்டினான். தென் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, மார்ஸில் இருந்தால் அவங்க ஸ்பேஸ் ஷிப் மூலியமாக அதர் பிளானட்டுக்கு போவாங்க, அதர் பிளானட்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் நிறையா பிளானட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரியும், அப்போல்லாம் நிறையா பிளானட்ஸ் அந்த ஸ்பேஸ் ஷிப் மூலியமாக ட்ராவல் பண்ணப்போ பார்த்த மாதிரியும் பேசியிருக்கான். ஸோ ஷாக்கிங்காக தான் இருக்குது. அங்கே உள்ளவங்களாம் கேட்குறாங்க, நீ எந்தெந்த பிளானட்க்கு போயிருக்கே அப்படின்னு. அந்த பையன் சொல்கிறான், எனக்கு எக்ஸாக்டாக நீங்கள் கேட்குற மாதிரிலாம் எந்தெந்த பிளானட்டுக்கு போகணும்லாம் எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் நான் கேலக்ஸி விட்டு கேலக்ஸிலாம் போயிருக்கேன், ஏன்னா எங்களோட ஸ்பேஸ் ஷிப் அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டானது அப்படின்னு அவங்க நிறையா சொல்லிட்டு இருந்திருக்கான். ஸோ அவன் கேலக்ஸி நிறையா பிளானட்க்கு போய் அங்கே வாழ்கிறவங்களாம் பார்த்த மாதிரியும் சொல்லியிருக்கான். அப்புறம் இவன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குன்னு சொன்னனால அவங்க, சரி நீ என்னென்னலாம் உனக்கு ஞாபகம் இருக்கோ அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே உள்ள ஏரோப்ளைன்ஸ் வந்து இங்கே இருக்கிற மாதிரி இருக்கிற ஷேப்பில் இருக்காராம், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குன்னு தான் சொல்கிறான். அங்கே வந்து பிளாஸ்மா பவர், அயன் பவர் வச்சு தான் அவங்க வந்து அந்த இன்ஜின்லாம் ரன் பண்ணுவாங்களாம், ஏன்னா அப்போ தான் அது ஸ்பீடாக போகுமா, அப்போ தான் அதர் கேலக்ஸிக்கு போகிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறான் அந்த பையன். அங்கே வந்து டெலிபோர்ட் தான் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து நிறையா ஷிப்ஸ் வந்துருக்காங்க, பட் பிளாஸ்மா இன்ஜின் போட்ட ஷிப் வந்து எப்படின்னா, அது ஒரு சோலார் சிஸ்டம்லேருந்து அனதர் சோலார் சிஸ்டம் போகிறதுக்கு மட்டும்தான் அது யூஸ் பண்ணுவாங்களாம், மற்றதெல்லாம் வேறு இன்ஜின் தான் யூஸ் பண்ணாங்க, எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஓகேப்பா, நீ இவ்வளோ சொல்கிறியே, மார்ஸ் ஏன் அழிஞ்சிச்சு, இப்போ ஏன் மார்ஸில் யார் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அவன் சொல்கிறான், மார்ஸில் ஒரு பெரிய வார் வந்துச்சு, அது நடந்ததுனால தான் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த வார் ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அவங்க மெர்காபான்னு ஒன்று வந்து மேட் பண்ணாங்களாம், ஸோ அதனால தான் அந்த வார் வந்து நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த மெர்காபாயின் த டெலிபோர்ட் இஸ் சோல் டு அனதர் பாயிண்ட், இதனால தான் வந்து நிறையா வார் வந்துச்சுன்னு அவங்க சொல்கிறான் அந்த பையன். அந்த பையன் எர்த்துக்கும் இந்த சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறான், பட் நான் பண்ணதில்லை, நிறையா பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். பட் நான் மார்ஸில் வாழ்ந்தப்போ இங்கே வந்திருக்கேன், எர்த்துக்கு வந்திருக்கேன். அவன் எப்படி சொல்கிறான்னா, லைக் இந்த குமரி கண்டெல்லாம் இருந்துச்சுல்ல அந்த டைமிங்கில் அவன் வந்த மாதிரி சொல்கிறான், ரொம்ப பழமையான காலத்தில் வந்திருக்கேன், அவன் எல்லாமே எனக்கு எக்ஸாக்டாக எதுவுமே ஞாபகம் இல்லை, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குது, ஈவன் எனக்கு மார்ஸில் அந்த இன்ஜின் செய்கிற ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, இப்போது எனக்கு என்னென்னலாம் தோணுதோ அதை மட்டும் தான் சொல்லணும். அவன் சின்ன வயசுலேயே சொல்லியிருக்கான் அவங்க மம்மிக்கிட்ட. அதுக்கப்புறம் தான் இது இன்டர்வியூ நிறையா பேர் ஸ்பேஸ் நிறையா பேர் அவங்ககிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க, நீ எதுக்கு இப்போ ஏர்த்துக்கு வந்த, ஏன் இங்கே வந்து போகிறந்த, லைக் தட் அவங்க கேட்டிருக்காங்க. அவன் சொல்லியிருக்கான், திஸ் வாஸ் அ டிரான்ஸ் மைக்ரேஷன் சோல் அப்படின்னு சொல்லியிருக்கான். நான் வந்து மார்ஸில் வந்து என்னை கொண்டுட்டாங்க, என்னை மட்டும் இல்லை அங்கே உள்ள எல்லாரையுமே கொண்டுட்டாங்க வார்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னோட சோல் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி நிறையா சோல் வந்து இங்கே வந்திருக்கோம், பட் வந்து யாருக்கும் அவ்வளோ ஞாபகம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். ஸோ இதை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி அவன் நிறையா பிளாஸ்மா இன்ஜின்ஸ் பற்றியும் சொல்லியிருக்கான். நீங்கள் அந்த வீடியோஸ் போய் பாருங்கள். ஸோ கீப் சப்ஸ்கிரைபிங்.